இனிமேல் பனீர் நம்ம கடையில் வாங்க தேவையில்லை, சூப்பராக வீட்லேயே செய்யலாம். இதுக்கு நான் வந்து 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 2 லிட்டர் ஆவின் ஃபேட் 3% உள்ள நைஸ் ப்ளூ பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய கடாயில் வந்து இல்லை பெரிய பேனில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு திக்கான ஒரு வெசலில் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கண்டினியூஸாக காய்ச்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து அது பொங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இது லெமன் அப்படி இல்லை வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பனீர் செய்கிறதுக்கு நான் வந்து எடிபிள் வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் நீங்கள் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வினிகர் இல்லைனா இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் பிழையலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வினிகர் இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பால் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ப்ராப்பராக திரிஞ்சு தண்ணி தனியாக பன்னீர் தனியாக செப்பரேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கிளியராக ஆயிடுது லிக்விடே வந்து பார்த்திங்கன்னா மில்க் தனியாக அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். இப்போ வந்து ஸ்டவ்வை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்சரை நம்ம வந்து தனியாக வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி தனியாக இந்த பன்னீர் இது தனியாக எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் டவுன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா ப்ரெஸ் டவுன் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இப்போ இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் பி அந்த மோடில் நம்ம வந்து ஒரு 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் பல்ஸ் மோடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். தண்ணியாக இருக்கக்கூடாது, நீங்கள் தண்ணியாக வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ அதனால தான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் கூல் டவுன் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிங்கன்னா ட்ரையான பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்சருக்காக. நிறைய பேர் பன்னீர் வீட்டில் செய்யும் போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நிறையா அதில் வெயிட் ப்ரெஸ் டவுன் பண்ணிவிட்டு எடுப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சாஃப்டான பன்னீர் கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ நீட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னால தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரும். ஸோ வீட்டில் அந்த மாதிரி கொடுக்க முடியாததுனால இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோல் ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி இல்லாமல் ட்ரையாக ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான சாஃப்டான பன்னீர் டெக்ஸ்சர் வீட்லேயே அச்சீவ் பண்ண முடியும். ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் தான் மொத்தம் மிக்சரே உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ 10 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகும். இப்போ வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் எனி கிளாத்தில் நீங்கள் வந்து அந்த பன்னீர் மிக்சரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பன்னீர் மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு ஸ்பாச்சுலாவில் வந்து ப்ரெஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஸ்லாப் மாதிரி நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ தேட் நம்ம கட் பண்ணுற எல்லா பார்ட்டிகல்ஸ் எல்லா பீசஸும் வந்து ஈவனான ஹைட் அண்ட் திக்னஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக ஸ்பாச்சுடாவில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு சைடில் எல்லா சைட்லையும் டேப் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜென்ட்லாக இந்த கிளாத்தை நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த சைடில் வந்து ப்ரெஸ் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் ஈவன் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஹெவியான வெயிட் ஒரு குக்கர் ஒரு அம்மி கல் இதெல்லாம் மேலே வச்சு அதை வந்து செட் பண்ணி விட்டுருங்க ஒரு 1 hour. 1 hour அப்புறம் இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரிஜரேட் வந்து ஒரு 2 hours பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 hours ஆச்சு நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை கிளாத்லேருந்து எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் அப் டு 2 to 3 days ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலி இதை ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து அன்றைக்கே சமைச்சிருவேன். அப்போ தான் இந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இது மெயினாக நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்ரிஜரேட் பண்ணியே தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து டிசைட் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து கியூப் கியூபாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பன்னீர் கிரேவி செய்யும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டு கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.